ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆர்த்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான அண்ட் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ரைஸ் ஆலு கட்லெட். சப்போஸ் நீங்கள் லஞ்சுக்கு செஞ்ச ஒயிட் ரைஸ் மீதமாயிருச்சுனாலோ, நீங்கள் இந்த மாதிரி கட்லெட் மூலயமா செஞ்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, அண்ட் பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரைஸ் ஆலு கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சாதம் ஒரு கப்பு, உருளைக்கிழங்கு மூணு, கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, எலுமிச்சம்பழம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குக்கிங் ஆயில், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப்பு அரிசி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், சாதம், அதை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா மசிச்சாச்சு. இப்போது இதில் ஒரு 3 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸு, ஒரு பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை 2 இருக்குது, அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு நல்லா இப்படி எல்லாமே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, மாவை சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் தின்னமாக, அதாவது மொத்தமாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு தோசைக்கல்ல இதை வச்சிடலாம். இப்போ சுற்றிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு இப்படி நல்லா வேக விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நல்ல சுவையான ரைஸ் ஆலு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆலு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கெச்சப்போடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.